இந்தியாவிலே மாநிலங்களின் என்ற ஒரு அமைப்பே இருக்கக்கூடாது என்பது ஆர்எஸ்எஸ் கொள்கை. ஒன்றிணைந்த மாநிலமாக குஜராத்தும் மராத்தியும் இருந்த பொழுது மராத்தியத்தை தனி மாநிலமாக மராத்திய மக்களுக்காக பிரிக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் தீவிரமடைந்த பொழுது அந்த மாநில பிரிவினைக்கு எதிராக மிகப்பெரும் பிரச்சாரத்தை மேற்கொண்டது ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்த அந்த கோல்வால்கர் அன்று இதைத்தான் பேசினார். இந்த தேசிய இன அடிப்படையில் அல்லது மொழிகளின் அடிப்படையில் மாநிலங்களை பிரிப்பது என்பது நாட்டை துண்டாக்கிவிடும் என்று அவர் அன்றைக்கு பேசினார். இன்று வரை இங்கு இருக்கக்கூடிய நாராயண திருப்பதி எச்ராஜா போன்ற சமூக விரோதிகளும் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பற்றி நாம் பேசும் பொழுதெல்லாம் நம்மை பிரிவினைவாதிகள் என்றுதான் சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒற்றைத்தன்மை என்று சொல்லுவது இந்துத்துவ பார்ப்பனிய அமைப்பை மட்டும்தான் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பேசுவதுதான் பொதுத்தன்மை என்று பேசுகிறார். இந்தியாவினுடைய பொதுத்தன்மை தான் எது அப்படின்னா பார்ப்பனர்களை தலைமையாக ஏற்றுக்கொள்வது, ஆரியர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்வது, அதுதான் பொதுத்தன்மை என்று பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் நம்புகிறது. மரநிலைகள் சொல்லுவதை போன்றான பொது சிவில் சட்டத்தை பற்றி சொல்லவில்லை. அப்படி பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் முதலிலே கோவிலே அவர்கள் கொண்டு வரட்டும், அங்கே இந்த சாதிக்கு இந்த இடம் இருக்கிறது என்று பிரித்து வைத்திருக்கிறார்களே அதற்கு எதிராக அவர்கள் போர்க்குழல் எழுப்பட்டும். அதுக்கெல்லாம் எழுப்பதற்கு அவளுக்கு வக்கு இல்லை. இன்றைக்கு நடராஜர் கோவிலே, தில்லை நடராஜர் கோவிலே பார்ப்பனர் மட்டும்தான் பூஜை செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது, அது குறிப்பிட்ட தீட்சிகளை மட்டும்தான் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். அது பொது சிவில் சட்டத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சி பற்றி என்ன வந்திருக்கிறது? எல்லா இடத்திலும் சமத்துவத்தை நிறைவேற்ற அதனால்தான் பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பேசுகின்ற இந்த இந்துத்துவ கும்பல் இந்துக்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை குறித்து என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறார்கள்? இந்து மக்களுக்கு உரிமை என்று பேசுகின்ற, இந்து மக்கள் பாதுகாக்கிறோம் என்று பேசுகின்ற இந்த இந்துத்துவ கும்பல், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட கும்பல், அண்ணாமலை உள்ளிட்ட இந்த கும்பல், கோவிலும் கடைபிடிக்கப்படுகின்ற இந்த வேறுபாடு குறித்து இதுவரை பேசியதில்லை. ஆக தோழர்களே, இது பொது சிவில் சட்டம் என்பது ஒரு சதி. அவருக்கு இங்கு ஜனநாயகத்தை பரப்புகின்ற நோக்கமோ அதற்கான விருப்பமோ கிடையாது. இங்க மாநிலம் என்கின்ற அமைப்பே இருக்கக்கூடாது என்பது ஆர்எஸ்எஸ் கோட்பாடு சித்தாந்தம். மாநிலமே இல்லாமல் ஒற்றை அரசு இருக்க வேண்டும், அது டெல்லியில இருக்க வேண்டும், அந்த அரசு பார்ப்பவர்களின் கையில இருக்க வேண்டும், அது இந்துத்துவ ஆரியர்களின் கையில இருக்க வேண்டும் என்பது அவரது இலக்கு. அந்த இலக்கின் கீழ் இவர்கள் அனைவரையும் அடிமைகளாக மாற்றுகின்ற இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்காகத்தான் பொது சிவில் சட்டத்தை பேசுறான். மேற்பதற்கு முன்வைக்க விரும்புகிறது ஜல்லிக்கட்டை இவர் ஒழிக்க பார்க்கின்றார். அது இஸ்லாமியர் விளையாட்டா? அவருக்கான பண்பாடா? தமிழ் பண்பாடாக இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் ஏற்கக்கூடிய ஒரு நிகழ்வை, தமிழ் பண்பாட்டு நிகழ்வை, ஜல்லிக்கட்டு என்கின்ற அந்த விளையாட்டு நிகழ்வு, பண்பாட்டு நிகழ்வு வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு ஊரே நடக்கிறது, ஒவ்வொரு ஊரிலும் ஒரு நாள் மட்டுமே நடக்கிறது, வருடம் முழுவதும் நடப்பதில்லை. அது போட்டி இல்லை, அது பண்பாட்டு விளையாட்டு நிகழ்வாக ஒரு நாள் மட்டும் நடப்பதை தடை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? ஏனென்றால் ஜல்லிக்கட்டு என்பது இந்துத்துவ பண்பாட்டில் இல்லை, பார்ப்பனர்களுக்கு ஜல்லிக்கட்டு இடம் இல்லை. வட இந்தியா காரணத்தில் என்னவென்று தெரியாது, குஜராத்திகளுக்கு என்னவென்று புரியாது, அவருக்கு அது அக்கறை இல்லை. ஆனால் எங்களுடைய பண்பாட்டின் அடிப்படையிலே, பார்ப்பனிய இந்துத்துவ பண்பாட்டின் அடிப்படையிலே ஜல்லிக்கட்டு வராது, ஆகவே ஒழித்து வர வேண்டும் என்று சொல்லித்தான் பாரதிய ஜனதா கட்சி வழக்கு நடத்துகிறது. என்றால் என்ன அர்த்தம்? இந்துத்துவ பண்பாட்டின் கீழ் தமிழர்களினுடைய வேறுபட்ட பண்பாடுகளை எல்லாம் ஒழித்து கட்டப் போகிறோம் என்ற அர்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழ் தமிழன், தமிழ் மொழி என்றெல்லாம் சொல்லி தனித்த நிற்பா என்றால் உன்னை ஒழித்து கட்டுவதுதான் எனது வேலை என்கிறது பாரதிய ஜனதா கட்சி. செத்துப்போன மொழி சமஸ்கிருதத்திற்கு 623 கோடி ரூபாய், தென்னிந்திய மொழிக்கெல்லாம் சேர்த்து 22 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. ஏன்? செத்துப்போன ஒரு மொழி, 10,000 பேர் கூட பேசாத ஒரு மொழிக்கு
அவனோடு முடிவாக ஏண்டா ஒதுக்கிறேன் அண்ணாமலை பார்த்து யாரும் கேட்கவில்லை. இல்ல கணேசனை பார்த்து யாரும் கேட்கவில்லை. நாராயணன் திருப்பதிக்கெல்லாம் பதில் சொல்ல போவதில்லை. ஏன்? தமிழ் மொழியை அழித்து விட வேண்டும், சமஸ்கிருதத்தை வளர்த்து விட வேண்டும். சமஸ்கிருதம் வளர்ந்தால் இந்துத்துவம் வளரும். ஆரிய பார்ப்பனர்கள் கூட்டம் அங்கே அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்துக்கும். அதான் காரணம். அப்ப அவனுக்கு எது விருப்பம் என்றால் சமஸ்கிருதம் என்ற ஒற்றை மொழி வேண்டும், இந்தி என்கின்ற ஒற்றை மொழி இங்கே ஆட்சி மொழியாக அமைய வேண்டும், இந்துத்துவவாதிகள் மட்டுமே அதிகாரத்தில் இருக்க வேண்டும், தமிழ் மொழி அழிய வேண்டும், தமிழ்நாடு என்கின்ற பெயர் அழிக்கப்பட்டு தனமில்லாமல் சிதைக்கப்பட வேண்டும், தமிழன் என்கின்ற உச்சரிப்பு இந்த நிலத்தில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறதே இதனால் இந்து என்கின்ற பண்பாடும் இந்தி என்கின்ற மொழியை பாரதம் என்று சொல்லப்படுகின்ற இந்துத்துவ வார்த்தை மட்டும்தான் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று பாரத ஜனதா கட்சி நினைக்கிறது. அதே முதல் கட்டமாக இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள், அவர்கள் மீது தாக்குதலை தொடுக்கிறோம் என்று முன்வருகிறார்கள். இஸ்லாமியர் அல்லாத தமிழ் மக்களே, நீங்கள் ஒன்று திரண்டு இஸ்லாமியர்களை கைகோர்த்து இது பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக காலம் காண வேண்டும். நீங்கள் வீதிக்கு வந்து நிற்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர் மீது நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல் நாளை தமிழர் மீது நடக்கும். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக எல்லாரும் வீதிக்கு வந்தோம். கடந்த மாதத்தில் மே 14 இயக்கம் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நாங்கள் நடத்தோம். எதற்காக இந்த தாமதத்தை நடத்தோம்? எதற்காக நடத்தினோம்? ஜல்லிக்கட்டு என்கின்ற ஒரு பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் மட்டும் அல்ல, அவன் தமிழன் என்கின்ற பண்பாட்டு அடையாளம் வந்துவிடக்கூடாது. தமிழன் பண்பாட்டு அடையாளமாக ஜல்லிக்கட்டுக்காக சாதி மத வேறுபாடு கடந்து உலக தமிழர் ஒன்று திரண்டு எழுந்து நின்று மோடி அரசு அச்சுறுத்தியது அல்லவா? அந்த உணர்வை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாசிச புத்தியின் காரணமாக அவன் ஜல்லிக்கட்டை அழிப்பதற்காக முன்வந்து நிற்கிறான். தமிழ் என்ற அடையாளம், தமிழர் என்கின்ற அடையாளம் அவனை அச்சுறுத்துகிறது. அதுபோலத்தான் இங்கே இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பன்மைத்துவம், பன்மைத்துவம்னா என்ன? பலதரப்பான மக்கள், பலதரப்பான உறவு, பலதரப்பான பண்பாடு, பலதரப்பான சமய வழிமுறைகள், இப்படி பலதரப்பட்ட மொழிகள் வாழ்கின்ற இந்த நிலத்தை அழித்து ஒற்றைக்காராக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள். அந்த தோழர்களே, இதுதான் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல். அந்த வகையில் இந்த ஆபத்திற்கு எதிரான அபாய மணியை முதல் முதலாக ஒழித்திருப்பதாக இந்திய தங்கி சமாதி போன்ற பொதுக்கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எங்களது புரட்சிகர வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆபத்து வருகிறது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக களம் கண்டீர்கள். தமிழ்நாடு முழுவதும் ஒரு புரட்சிகரமான எழுச்சியான போராட்டம் நடந்தது. இந்தியாவில் எங்கும் நடக்கவில்லை, தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அந்த எழுச்சி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு வைத்திருந்த அதிமுகவின் ஆட்சி ஆட்டம் காண வைத்தது. அந்த போராட்டத்தில் பிற மக்களும் பங்கேற்கக்கூடிய சூழல் வருவதற்கு முன்பாகவே கொரோனா என்பது நம்முடைய போராட்டத்தை ஆட்கொண்டு விட்டது. பரவாயில்லை, ஆனால் தமிழனிடத்திலே போராட்ட உணர்வு செத்துவிடவில்லை. போராட்ட உணர்வு செத்து போயிடல. தமிழ்நாட்டில் இந்த பார்ப்படிய ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான போராட்ட கட்டமைப்பு மேலும் மேலும் விரிவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பிப்ரவரி 4 இலங்கையினுடைய விடுதலையை கொண்டாடுகின்ற நாளாக, சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற நாளாக சொல்லுகிறார்கள். இந்த பிப்ரவரி 4 தமிழர்களுக்கு கருப்பு நாளாக அவர்கள் தொடர்ச்சியாக அந்த காலத்திலிருந்து இன்று வரை எதிர்த்து போராடி வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், கோவிலாங்கர் ஆர்எஸ்எஸ்ல சொன்னாரு, இது ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டாக வர வேண்டும், ஒற்றை ஆட்சி முறையாக வர வேண்டும் என்று சொன்னாரு. அதை நடைமுறைப்படுத்திய ஒரே நாடு இலங்கை. இலங்கையின் அரசியல் சாசனம் ஒற்றை ஆட்சி முறை, யூனிட்டரி ஸ்டேட். அந்த யூனிட்டரி ஸ்டேட் என்கின்ற ஒற்றை ஆட்சியின் கீழ் தான் அங்கே தமிழர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் சிதைக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், நிலங்கள் அவதரிக்கப்படுகின்றன, உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. இதே 4 தான் காந்தியை படுகொலை செய்வதற்காக ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட அறிக்கை வெளிவந்தது. பிப்ரவரி 2 முடிவு செய்யப்பட்டு 4 உலகெங்கிலும் அறிவிக்கப்பட்ட நாள் இதே நாள் தான். கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக அதே மாதிரி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
இந்த ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுவது மட்டுமல்ல, அது வேறோடு புதுங்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் மேற்பதர் இயக்கத்தின் லட்சியம். அதான் லட்சியம். நாங்கள் எதிர்த்திருக்க மட்டும் மரணம் வேறோடு வந்திருக்கின்றோம். நாங்கள் செய்வோம் அல்லது எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை செய்து காட்டும், செய்து காட்டும். காரணம் அல்ல, எங்கோ வட இந்தியா நெருங்கி அவன் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் மத ரீதியாக சாதி ரீதியாக பிரிப்பான் என்றால் துணிந்து எண்ணத்தில் இருப்போம், வேறோடு அவர்களை புதைப்போம். இந்த போராட்டத்தில் தமிழன் என்கின்ற ஒற்றை அடையாளத்திற்கு அனைவரும் நின்று நிற வேண்டும். அவன் நம்ம எல்லாம் மதம் என்கின்ற அடையாளத்திற்கு பிரித்து விட முடியாது, அப்படியெல்லாம் பிரிச்சு விட முடியாது. தமிழ்நாடு என்பது வேறு. காலம் காலமாக வட இந்தியாவிலிருந்து வருகின்ற அந்த ஆதிக்கத்தை துணிந்து எதிர்த்த மண் தமிழ் மண். எதிர்த்து நிற்போம், தொடர்ச்சியாக போராடுவோம். இது சாதாரண போராட்டம் அல்ல. இதுவரை 2000 ஆண்டுகளில் நாம் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த காலகட்டத்திலும் தமிழ் மண் நேரடியாக பார்ப்பனியத்தினுடைய ஆதிக்கத்தின் கீழ், வடலினுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்ததில்லை, இப்பொழுது வந்திருக்கிறது. ஆக தோழர்களே, ஒவ்வொரு தமிழனும் வீதிக்கு வந்து நிற்க வேண்டிய காலகட்டம் இது. இதன் மூலமாக மட்டும்தான் எதிர்த்து நிற்க முடியும். இப்பொழுது பிபிசி குஜராத்தில் நடந்த இனப்படுகொலையை, இஸ்லாமியர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையை, அங்கு நடந்த பல்வேறு கூட்டு படுகொலைகளை அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு ஆவணப்படமாக ஆங்கிலத்தில் 2 ஆவணப்படங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள். சர்வதேச அளவில் மோடி அரசு ஆட்டம் கண்டுமொழிந்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? ஒரு இனப்படுகொலைக்கான ஆதாரத்தை சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறது. அந்த ஆதாரம் மறுக்க இயலாத ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஆதாரம் மட்டுமே போதும். ஏனென்றால் இங்கிலாந்துடைய குடிமக்களாக இருந்த இஸ்லாமியர்கள் குஜராத்தில் படுகொலை செய்யப்பட்டதற்கு இதுவரை முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. ஆகவே இந்த வழக்கிற்காக சர்வதேச நீதிமன்றம் செல்கிறோம் என்று மேற்குலகத்தில் ஏதேனும் ஒரு நாடு முடிவு செய்தால் சர்வதேச குற்றவாளியாக மோடி நிறுத்தப்படுவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதான் காரணம். ஏன் பயந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க? ஏன் பயப்படுறான்? இலங்கையில் நடந்த இனப்படுகொலை, இலங்கை அரசு மேற்கொண்ட ஈழத்தமிழர் மீது மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச அளவில் ஐநாவில் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது போன்ற ஆவணங்கள் முன்வைக்கப்படும் என்றால், இந்த ஆவணங்களின் அடிப்படையில் மோடி அரசின் மீது, அன்று அவருக்கு துணை செய்த அதிகாரிகள் மீது சர்வதேச சுதந்திரமான இனப்படுகொலைக்கான விசாரணை என்கின்ற ஒரு விசாரணை நடத்தப்படும் என்றால் மோடி நீண்ட கால சிறைக்கு செல்ல வேண்டும் என்கிற அச்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. மறந்து விடாதீர்கள் சொல்லும் என்பது அவர்கள் இறுதியான உறுதியான முடிவு. அந்த வகையில் சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சிஏஏ என்ஆர்சி சட்டம் என்பது சர்வதேச மட்ட அளவில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதோடு சேர்த்து பிபிசி ஆவணப்படத்தில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த படுகொலைகளும் விசாரணை கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றால், பட முடியும் என்றால், பாரதிய ஜனதா கட்சி மீள முடியாத ஒரு சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்ளும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் இந்த ஆவணப்படம் தமிழ்நாட்டின் முன்னே முடுக்கங்களை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமை தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. அங்கே இஸ்ரேலர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்கள், எப்படி ஒரு பொய்யான தகவல் பரப்பப்பட்டது, அந்த பரப்பப்பட்ட தகவலின் அடிப்படையில் எவ்வாறு பொறுக்கி பசங்கள் திரட்டப்பட்டார்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் திரட்டப்பட்டார்கள், கொள்ளையடிப்பவன் திரட்டப்பட்டார்கள் என்பதை நாம் தமிழ்நாட்டுக்கு சொல்லும் பொழுதுதான், விளக்கமாக புரியும் வகையில சொல்லும் பொழுதுதான் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் ஐ நாம் வீழ்த்த முடியும், வீதிக்கு வீதி எதிர்கொண்டு அவனை விரட்டி அடிக்க முடியும். இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மட்டும் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, திராவிட மாடல் என்று பேசுகின்ற அரசு இதை மொழிபெயர்த்து அவர்களது தொலைக்காட்சியை ஒளிபரப்ப வேண்டும், ஒளிபரப்ப வேண்டும். ராமாயணமும் மகாபாரதமும் இதிகாச புராணங்களும் ஒளிபரப்பப்படுகின்ற இந்த தொலைக்காட்சியில் இந்த ஆவணப்படம் ஒளிபரப்பப்பட வேண்டும். அப்பொழுது ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். ஒட்டுமொத்த மக்களை அரசியல்படுத்த தவறினோம் என்றால் பாசிச வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது. இது அனைவருக்குமான பொறுப்பு.
அனைவரும் சேர்ந்து எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கக்கூடிய திமுக செய்ய வேண்டும். நீங்கள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யவில்லை என்கிற வருத்தம் எங்களுக்கு உண்டு, விமர்சனம் எங்களுக்கு உண்டு, தீவிர விமர்சனம் எங்களுக்கு உண்டு. நீங்க கொடுத்த வாக்குறுதி அது. அதிமுக அரசு இந்த பிபிசி ஆவணப்படத்தை நீங்களே மொழிபெயர்ப்பு, உங்களுக்கு இந்த தொலைக்காட்சி இருக்கின்றன, அந்த தொலைக்காட்சியில் நீங்கள் வெளியிடுங்கள். வெளியிட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்குரிய அறம் சார்ந்த கடமை உங்களுக்கு இருக்கிறது. இந்துத்துவ மதவெறி பாசிசம் என்பது வீழ்த்தப்படுவதற்கான பொறுப்பிலே போராட்டத்திலே நீங்களும் பங்கெடுக்க வேண்டும். இத்தனை ஆண்டு காலம் இந்த பாசிசத்துக்கு எதிரான கடந்த 10 ஆண்டுகளில் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி ஆட்சியினுடைய மக்கள் நிறுவன திட்டங்களுக்கு எதிராக வீதியில் நாங்கள் நின்றோம். அந்த விளைச்சல் நீங்கள் அறுவடை செய்தீர்கள், மறந்து விடாதீர்கள். ஆகவே தான் சொல்லியிருக்கிறோம். அந்த தோழர்களை இப்பொழுது மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பொது சிவில் சட்டம் என்பது முற்றிலுமாக நிராகரிக்கப்படுகின்ற வகையில் இந்த பொது சிவில் சட்ட மசோதா என்பது ஒரு மசோதமாக அது வலுப்பெற்று அது ஒரு சட்டமாக மாறுகின்ற முயற்சியை முறியடிக்க வேண்டிய போராட்டம், முறியடிக்கக்கூடிய போராட்டம் அது போராட்டமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் 2024 தேர்தல் அந்த வகையில் 2024 தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான நமது அறப்போராட்டமாக இருக்க வேண்டும்.